ஆக்சுவலி அர்ஜுன் பிறக்கும் போது நான் வந்து இந்தியன் டூ ஷூட்டிங்ல இருந்தேன். அதுல இருந்து ரொம்ப ட்ரை பண்ணேன் வரதுக்கு. பட் அடுத்த நாள் வந்து கிட்டத்தட்ட 1000 பேர்த்தோட காம்பினேஷன் இந்த மாதிரி எல்லாம் இருந்து. ஸோ ஏன்னா முத்ராவுக்கும் நான் வந்து ரேஷ்மிக்கு வந்து நான் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் ஐ வில் பி தேர்னு சொல்லிட்டு அதுவும் கற்பனில் மாட்டிக்கிட்டேன். இதில் மாட்டிக்கிட்டும் போது உடனே மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. ஒரு மாதிரி இருந்தது. அவன் வந்து சங்கர் சார் கிட்ட சொன்னேன். அப்போ அவர் சொன்னார் எனக்கு 95 இந்தியன் எடுக்கும்போது அப்போ எனக்கு பொண்ணு பிறந்திருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் டாக்டர் செகண்ட் டாக்டர் சொன்னார் பிறந்திருக்காங்க அப்படின்னு. பட் எவ்ரி திங் ஃபார் ஒர்க் நோ ரைட் ஓகே ஒரு பாசிட்டிவாக தேர் வெரி முத்ரா வந்து என்ன மதிக்கவே மாட்டான். அர்ஜுன் வந்து அர்ஜுனுக்கு நான் ஃபேவரெட்டு. ஆனால் என்னென்னா ஒரு எக்ஸாம்பிள் அவங்க இந்த ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருந்தது. போயிட்டு இருக்கும்போது நான் வந்து ரேஷ்மி வந்து கொஞ்சம் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போயிருக்கு. நான் வந்து அதில் இருந்து சொல்லுவாங்க நம்ம ஒன்னொன்னா பேப்பர் பென்சில் எல்லாம் எடுத்துருக்கோம். நான் தூங்கிட்டு இருந்தேன் லேப்டாப் ஒன் மட்டும் படிச்சுட்டு பேசி அதை என்ன கூப்பிடுன்ட்டு கூப்பிடும்போது மிஸ் ஏதோ கேட்டிருக்கு. கேட்கும்போது மிஸ் மை அப்பா இஸ் அன்எஜுகேட்டட் ஈ டோன்ட் நோ அண்ட் ஹீ ஸ்லீப்பிங் சொல்லி முன்னா அந்த மிஸ் வந்து ரேஷ்மி எப்படி சொல்லுறாங்க. ஸோ அந்த மாதிரி முத்ரா வந்து அதெல்லாம் எதுவுமே யோசிக்காது பயங்கர கலைச்சி விட்டுருவோம். அண்ணி டெஃபினட்டா இந்த இடத்துல எனக்கு நிறைய பிளேசஸ்ல நம்ம வந்துட்டு பேசுவோமா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது. இது எதுக்கு அப்படின்னா எந்த இடத்துக்கு போனாலுமே இவங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு பீப்புள். ஸோ டெஃபினட்டா அவங்கள பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா நீங்க இப்போ ஷூட்டிங்ல போகும்போதும் வந்துருவாங்க வந்துட்டு அந்த கேரமில் அவங்க தான் இருப்பாங்க எனக்கு மாட்டாங்க. சோ அவங்கள ஆனா ப்ரொடக்ஷன் வைஸ் அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்துக்கிட்டு. ஷீ இஸ் எ ப்ரொடியூசர் ரேஷ்மி இஸ் எ ப்ரொடியூசர். சோ நைஸ். நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு ஐ மீன் நீங்களே வந்துட்டு சொல்லிருக்கீங்க ஆக்சுவலி வந்து இந்த இந்தியன் 2 இப்போ வந்து மேசிவ் சக்சஸ் இதுல வந்துட்டு இருக்கீங்க. பாபி அப்படின்னு வந்து சொன்னாலே இப்ப நிறைய இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டு தெரியுது இல்லையா. ஆனா அந்த ஆடிஷன் டைம் எல்லாம் இருக்கும்ல பாய்ஸ் ஆடிஷனுக்கு எல்லாம் நீங்க வந்துட்டு போயிருக்கீங்க. போட்டோ அமிச்சிருந்த கொடைக்கானல் ஸ்கூல் படிச்சிருந்தேன் நான். ஓகே. அவ வந்து ஐ திங்க் அந்த டைம் பிளஸ் ஒன் நினைக்கிறேன். பிளஸ் ஒன் அடிக்கும் போது அப்பதான் ஒரு போட்டோகிராஃபரை கூப்பிட்டு லேக் கிட்ட எல்லாம் நின்று போட்டோ எல்லாம் எடுத்து அதெல்லாம் வச்சிருக்கேன் இன்னும் அந்த போட்டோல அது எடுத்து அமிச்சிருந்தேன் நான். பரவாயில்ல பாய்ஸ்ல எல்லாருமே நம்ம இந்தியன் டூல இருக்கும் ஹாப்பி இல்ல. அந்த ஆடிஷன் டைம் எல்லாம் அது இப்படி லைட்டா திரும்பி பார்த்தா இப்படிலாம் இருந்திருக்கலாம். ஆனா இப்ப பாரு ஒரு ஒரு குட்டான ஒரு வேல தானே போயிட்டு இருக்கேன். சீரியஸ்லி அது நான் இந்தியன் படம் பார்க்கும்போது தியேட்டர்ல சின்ன வயசுல பார்க்கும்போது நான் நினைச்சேன் நான் இந்தியன் டூட பாட்டுல நான் இருப்பேன்றது நான் நினைச்சு பார்த்தேன். நான் இவ்வளவு பெரிய ஒரு படைப்புல நம்ம இருப்போம்னு நினைச்சு பார்த்தோம். அது சங்கர் சார் டைரக்ஷன் கமல் சார் கூட நடிக்கிறது வெளிச்சு கூட பார்க்கல இல்லையா. ஸோ ஐ பிலீவ் இன் ஒர்க்கிங் ஹார்ட். நம்ம நம்ம வேலை கரெக்டாக செஞ்சு போயிட்டு இருந்தால் எல்லாம் நம்ம நடந்துடும் டெஃபினட்டாக நடக்கும் அவ்வளோதான். ஸோ விஷ் யூ ஆல் லக் அண்ட் சக்ஸஸ்னா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் பீங் சச் அ ஸ்வீட் ஹார்ட். இந்தியன் டூக்காக எல்லாருமே வெயிட்டிங் அது ஒன்று. கடையுடையக்காக நானும் வெயிட்டிங் அது இன்னொன்று. ஸோ இன்னொரு படம் வந்துட்டு செப்டம்பரில் இதாக போகுது இல்லையா நம்ம எடுக்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ப்ரொடக்ஷனில் சூப்பரான ஒரு சாப்பாடு எல்லாருக்குமே வந்துட்டு காத்துட்ருக்கு. எல்லாருக்கும் தாண்டி எனக்கு காத்துட்ருக்கு. சாப்பாடும் போடுவோம் நல்ல படமும் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீ வழக்கமா கேர்ள்ஸ் கிட்ட தான் கேட்பேன். தேங்க்யூ 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 சோ மச்.